2008 இருந்து எனக்கு அண்ணனை தெரியும். கொஞ்ச நாளாவே அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா ப்ளூஸ் மோஷன் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. அட்மிட் ஆகும்போது நாங்க போகும்போது அந்த கேன்சர்ன்ற அந்த இதுல தான் நம்ம போனோம். பார்த்தா அவங்க சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க, அவரு கீமோ தெரப்பி முடிச்சு வந்து எனக்கு தேர்ட் கீமோ தெரப்பி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாரு. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்த அந்த குரலை கேட்ட உடனே சக்கரவர்த்தி மயச்சிட்டாங்க. ரெண்டு நாள் முன்னாடி கூட சுமதி ஸ்ரீ அம்மாவுக்கு வீடியோ காலில் வந்து பேசியிருக்காரு நேத்ரன், எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. இப்போ அவன் நடிக்கிறா, அது ஹீரோயினா அவன் வெளியில வர்றத பாப்பாரு அப்படின்னும் போது அது இல்லைன்னும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு அந்த முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னப்ப அப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், என்னால் போய் பார்த்துருக்க முடியாது, என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. நான் அதை உங்களுக்கும் காமிச்சேன், அக்காவுக்கும் காமிச்சேன் அந்த ஃபோட்டோவை, என்னால் அதை பார்க்க முடியல. நடிகர்ல இருந்து சன்னியாசியாக மாறிய சிவசக்தி யோகி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. நேத்ரன் அவர்களுடைய மறைவு வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா இது வந்து இந்த இழப்பு கண்டிப்பாக அவரை சுற்றிய நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய இம்பாக்ட் தான். அது நீங்க அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எவ்வளவு வருஷ பழக்கம் உங்களுக்கு அவரு? 2008 இருந்து எனக்கு அண்ணனை தெரியும். நேர்ல பார்த்து பேசினது ரொம்ப குறைவு. ஆனால் நாங்கள் ஃபோனில் இன்னைக்கு வரைக்கும் அந்த லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் அவர் இப்போ போய் அட்மிட் ஆகிற அந்த நிமிஷம் வரைக்கும் டச்சில் இருந்துட்டு இருந்தோம், பேசினோம். நடுவில் அவர் சர்ஜரி ஆகி வந்தப்போ நான் ஒரு வாட்டி போய் பார்த்துருந்தேன். அப்போ எனக்கு டியூப் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் திருப்பி எனக்கு டியூப் போட்டதுனால ஆல்மோஸ்ட் எனக்கு சர்ஜரி ஆகி 1 இயர் 6 மந்த் கிட்ட ஆச்சு. இன்னமும் நான் டியூபோடு தான் இருக்கேன். பட் இப்போ என்னால் வந்து போய் பார்க்கக்கூடாது, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு டாக்டர் சொன்னதால் என்னால் போய் பார்க்க முடியல. ஸோ இத்தனை வருஷம், ஏன்னா நான் இந்த 23 வருஷம் தொகுப்பாளராக நடிகராக இருந்தப்போ என் கூட பழகின பேசின என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே என்கிட்ட பேசுறது நிறுத்திட்டாங்க. நான் ஒரு இன்டர்செக்ஸ் பர்சன், என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட பேசலை. என்கிட்ட துறை சார்ந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தவங்க பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து மயில்சாமி அண்ணன், செந்தில் அண்ணன், சுமதி ஸ்ரீ அம்மா, அதுக்கப்புறம் வந்து நேத்ரன் அண்ணன். இவங்க தான் இத்தனை வருஷமும் என்கிட்ட என்னை பற்றி நான் வெளிப்படுத்தினதுக்கப்புறமும் பேசிட்டு. சுமதி ஸ்ரீ அம்மாவுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி என்னை பற்றி தெரியும். ஆனால் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவங்க பையன்தான். நேத்ரன் கடைசி நிமிஷம் வரைக்கும் தம்பி தான். அந்த வார்த்தை இலையிலேருந்து அவங்க மாறவே இல்லை. அப்போது என்னால் போய் பார்க்க முடியல அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போது நேத்ரன் அவர்களுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லி அவங்களோட மகள் அபிநயா வந்து சோஷியல் மீடியாவில் பதிவிட்டாங்க. அப்போ தான் கண்டுபிடிச்சாங்களா அவருக்கு கேன்சர்னு? கொஞ்ச நாளாகவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து என்ன ஆகிடுச்சு, ரொம்ப நிறைய தடவை அவருக்கு லூஸ் மோஷன் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தார். இப்போ நடுவில் வந்து நான் மெசேஜ் பண்ணியிருந்தப்போ அவர்கிட்டருந்து ரிப்ளை வரலை. அப்புறம் நான் வந்து ஒரு நாள் நான் கால் பண்ணி, ஏன் நான் நீங்கள் ரிப்ளை பண்ணல, என்ன ஆச்சு, பிஸியாக இருக்கீங்களான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு ஒரே நாளில் ரொம்ப அதிக முறை வந்து லூஸ் மோஷன் ஆச்சு, நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுன்னு போது எனக்கு தோணுச்சு திடீர்னு எதனால் இவ்வளோ டைம்ஸ் அப்படின்னும்போது நான் எதாச்சுமா கேட்டேன், நீங்கள் பார்த்தீங்களா மோஷன் வந்து எப்படி போச்சு, கருப்பாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போது நான் நிறைய டாக்டர்ஸ்லாம் இன்டர்வியூ பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அதை பற்றி தெரிஞ்சதால நான் சொன்னேன், அண்ணா கருப்பாக போகக்கூடாது, மேபி கேன்சர் இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் நம்ம வந்து இது பார்த்துடணுண்ணா அப்படின்னா. அப்போ அந்த டாக்டர் வந்து ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னால் இமீடியட்டாக நீங்கள் இந்த ஸ்கேன் எடுக்கணும், எடுத்தால் தான் நமக்கு தெரியும் அப்படின்னும் போது இங்கே இருக்கிற ஒரு ஸ்கேன் சென்டரில் போய் ஸ்கேன் எடுத்திருந்தார். ஸ்கேன் எடுத்துட்டு அவங்களே அங்கே வந்து சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. அப்போ என்கிட்ட வந்து அவர் சொன்னார், அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, உள்ளார ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்கன்னும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் நாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசல்ட் வரட்டோண்ணா அப்படின்னு. அப்போ ரிசல்ட் வந்த உடனே எனக்கு அனுப்பிச்சார். அனுப்பிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் எதுவுமே சொல்லக்கூடாதுல்ல, அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டருக்கு அனுப்பிச்சேன். அவரும் பார்த்துட்டு சொல்லிட்டாரு. இப்போ நான் சொன்னேன், அண்ணா இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் அன்னிக்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்கிறது அப்படின்னா, இல்லை எப்படி இருந்தாலும் அன்றைக்கி தெரிஞ்சு தான் ஆகணும், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு. இப்போ தான் ஷூட்டிங் கிளம்பி போயிட்டுருக்காங்க, பெஸ்ட் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது சொல்லிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த இது வந்து குறையும், நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி டிசைட் பண்ணி சர்ஜரிக்கு இது பண்ணாங்க. நான் சொன்னேன், அண்ணா நம்ம ப்ரைவேட்டில் பார்க்கலாம் அப்படின்னு என்னோடய தாட் இருந்தது. அப்போ அண்ணன் முடிவு பண்ணாங்க. அவரோட ஃப்ரெண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ஒரு டாக்டரா. அப்போ அவர்கிட்ட பேசினப்ப அவர் வந்து நம்ம இங்கே பண்ணலாம், பெஸ்ட்டாக பண்ணணும்னு. அப்புறம் அங்கே போய் அட்மிட் ஆனாங்க. அட்மிட் ஆகும்போது நாங்கள் போகும்போது அந்த கேன்சர்ன்ற அந்த இதில் தான் நம்ம போனோம். பார்த்தா அவங்க சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, அவருக்கு லிவரும் வந்து
டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கீமோ வந்து நம்ம வேணால் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாமா, நான் வேணால் இது பண்ணட்டுமா, பேசலாமா ஏதாச்சும் டாக்டர்கிட்ட அப்படிங்கும்போது, அப்போ சொன்னாங்க அவங்க நல்லா தான் பார்க்குறாங்க, நம்ம அங்கேயே பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்துட்டு வெளியில் ப்ரைவேட்டில் பார்த்துட்டு திருப்பி நம்ம போனோன்னா அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நம்ம அங்கேயே பண்ணிக்கலாம் நல்லா பண்ணாங்க. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டும் இருக்கிறதுனால இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அங்கே பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன்னா நம்ம எது இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணியும் குழந்தைங்களையும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்க. அப்போ நான் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அபிநயம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங், நான் அவகிட்ட பேசும்போது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது, ஸோ எது இருந்தாலும் இவ சமாளிச்சிருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அன்னிக்கிட்ட என்னால் பேச முடியல, எனக்கு என்ன பேசுறது அப்படின்றது என்னால் இது பண்ண முடியல. இன்னொருத்தி சின்ன பொண்ணு, அவகிட்ட நம்ம எதுவுமே பேச முடியாது, இவகிட்ட மட்டும் நான் பேசினா. அப்போ அவ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா, இன்னும் கிட்டே அவங்க எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க, கண்டிப்பாக மீண்டு வந்துடுவாருன்ற நம்பிக்கை. இப்போ நேற்று வந்து வென்டிலேட்டரில் போட்ட உடனே அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து சுரேஷ் அண்ணன் தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க, சுரேஷ் வேலா எதுன்னு சொல்லிட்டு அவர் தான் அன்னியிலேருந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி வென்டிலேட்டரில் போட்டிருக்கு, கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அப்போவே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக போகும்போது எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த வாட்டி கீமோ தெரப்பி முடிச்சு வந்து, தம்பி எனக்கு தேர்டு கீமோ தெரப்பி முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாரு. அந்த வாய்ஸ் கேட்கும்போது என்னவோ எனக்குள்ளார ஒரு என்னால் வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். அந்த குரலை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன எனக்கு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாருமே நம்பிக்கையாக இருக்காங்க. இருந்தாலும் எனக்கும் உள்ளார ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏன்னா ஏதோ ஒன்று மிராக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கெல்லாம் ஃபோன் வரும்போதே என்னால் எடுக்க முடியல, அம்மா தான் எடுத்தாங்க. அம்மா தான் எடுத்த உடனே அவர் அழுத்ததும் அம்மாவால் முடியல, அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்கிட்ட திருப்பி நான் பேசும்போது சொன்னார் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே எனக்கு ஒன்றும் புரியல, என்னாலையும் வர முடியல. இப்போ நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏன்னா அண்ணனுக்கு வந்து ஒரு முழு நம்பிக்கை என்னென்னா நீங்கள் கூட இருக்கீங்க அப்படின்ற ஒரு சப்போர்ட், நீங்கள் தான் அன்னைக்கும் குழந்தைக்கும் வந்து சப்போர்ட்டு, அதனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் சொன்னேன், அண்ணா என்னால் வர முடியாது, இன்னும் டியூப் ரிமூவ் பண்ணல, தையல் மட்டும்தான் பிரிச்சிருக்கு, அதனால் வர முடியாது அண்ணா, எனக்கு ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சார். ஒரு சன்னியாசியாக நம்ம நிறைய விஷயங்களை கடந்துட்டோம், என்ன தான் நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னாலும் இது ஒரு மனிதனுக்கு இது இயல்பு அப்படின்னு நம்ம மனசு சொன்னாலும் அந்த படத்தை பார்த்த உடனே என்னால் முடியல. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த உறவு தொடருது, நேத்ர அண்ணாவும் சுமதி ஸ்ரீ அம்மாவும் இன்றைக்கு வரைக்கும் அந்த உறவு தொடருது. ரெண்டு நாள் முன்னாடி கூட சுமதி ஸ்ரீ அம்மாவுக்கு வீடியோ காலில் வந்து பேசியிருக்காரு நேத்ர அண்ணன், எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா அம்மான்னு ரொம்ப அவர் பாசமாக வீடியோ காலில் பேசியிருக்காரு. அப்போ அம்மா வந்து நேற்று என்கிட்ட ஏதாச்சுமா கேட்குறாங்க, ஏன் நேத்ரன் வந்து வீடியோ காலில் வந்து பார்த்தாரு, ஏன்னா அம்மாவுக்கு வந்து அவங்க பொண்ணுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்காருனால அவங்களால போய் பார்க்க முடியல. இப்போ எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோமா, அப்போ அவருக்கு என்ன தோணுச்சின்னு தெரியல, திடீர்னு அவர் வந்து அவங்கள வந்து அப்படி வீடியோ காலில் பார்க்கணுன்னாரு. அப்புறம் என்கிட்ட எப்போவுமே ஹாஸ்பிட்டல் போகும்போது அப்படி சொல்ல மாட்டார், அது சொன்னது அந்த வாய்ஸ் கேட்டது எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ளார ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. அது வந்து என்னென்ன இது மூலமாக நான் சொல்கிறது மக்களுக்கு என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது பணம் கிடையாது, உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியமான, அது இருந்தால் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சமாளித்தேன். ஏன்னா அதுக்கு நானும் ஒரு உதாரணம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 13 வயசுலேருந்து இந்த உடல் உபாதைகளோடு வாழறது வந்து ரொம்ப பெரிய குடும்பம், போராடி 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 வர்றது. அப்போது எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க பணம் தான் சொந்த வீடு காரு இதுதான், எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது ஹெல்த்து. நம்ம இயர்லி ஒன்ஸ் எவ்வளவோ செலவு பண்ணும், இயர்லி ஒன்ஸ் நம்ம ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. அன்னைக்கு இருந்த ஜென்ரேஷன் நாங்கள் தான் இப்படி இருந்தோம், இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம ஃபிட்டாக இருக்கிறதா நாம நினைக்கிறோம், ஆனால் அவங்க ஃபிட்டாக இல்லை, ரொம்ப ஹெவி வெயிட் போடுறாங்க, நிறைய இன்டேக் வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க, என்னென்னமோ எடுத்துக்கிறாங்க, டயட்ன்ற பேர் வழியில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அதான் இந்த வயசில் தான் நம்ம சாப்பிட முடியும், எல்லாமே சாப்பிடலாம், அளவாக சாப்பிடணும் அவ்வளோதான். டயட்ன்றதை என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நமக்கு பிடிச்சதை சாப்பிடலாம். ஏன்னா இன்றைக்கெலாம் ரொம்ப 40 வயசுலேயே சுகர் வந்தது, 35 வயசில் சுகர் வந்துடுது, அதுக்கப்புறம் நமக்கு என்ன சாப்பிட முடியும்னு தெரியாது. இந்த வயசில் தான் சாப்பிட முடியும், எல்லாமே சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஆனால் அது ரொம்ப அதை அளவுக்கு மீறி பண்ணக்கூடாது.
அழகு அப்படின்றது எதில் இருக்குனாக்கா, நீங்கள் வந்து ஜிம் பாடியாக வச்சுக்கிறதுனால ஒல்லியாக இருக்கிறதுல இல்லை, ஃபிட்டாக ஆரோக்கியமாக இருக்கிறதுல தான் அழகு இருக்குது. அது மக்களுக்கு தெரிய மாட்டேது. பணத்தை விட நமக்கு முக்கியமானது ஹெல்த்து தான் அப்படின்றது. நம்ம நிறைய செலவு பண்ணுறோம், ஏன் அதை செக் பண்ண மாட்டுறோம் அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. உங்ககிட்ட அவர் கடைசியா பேசின அந்த வாய்ஸ் நோட் நீங்க சொல்லியிருந்தீங்க, அந்த அவர் கடைசியா அனுப்பின மெசேஜ் இருக்கா? அண்ணனோட குரல் வந்து கடைசியா என் காதுக்கு ஒழிச்சது, அது இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக ஸோ அண்ணி என் குழந்தைகள் வந்து கண்டிப்பா என்னை தவறா நினைச்சுக்காதீங்க. இது வந்து ஒரு மெமரிஸ்க்காக அண்ணன் என்கிட்ட பேசினதுக்கான ஒரு இதுவாக தான் நான் இதை பப்ளிக்ல காட்டுறேன். அதிசயம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா, நன்றிப்பா. இந்த குரல் கேட்டப்ப தான் எனக்கு என்னவோ பண்ணுச்சு. ஏன்னா நான் பார்த்துருவேன், ஏன்னா சதிலீலாவதி பண்ணும்போது அவரோட ஆக்டிங்கில் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். நீ நேத்ரானன் வந்து நேச்சுரல் ஆக்டர் அவர். அவரோட கண்ணு, அவரோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா, இந்த துறையில் நிறைய பேர் அவங்க திறமைக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கவே இல்லை. அண்ணனுக்கான இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கணும். டான்ஸு, நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஜோடி நம்பர் ஒன்லலாம் அவங்க டாட்டரும் அவரும் சேர்ந்து ஆடினதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்றது தெரியும். ஆக்டிங்லேயும் அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க, அவ்வளோ ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், அதில் ஒரு வில்லனாக நடிச்சிருப்பாங்க சதிலீலாவதியில், அவ்வளோ நல்ல கேரக்டர் அது. அப்போ அவருக்கு தகுந்த அந்த ஒரு இது வந்து கிடைக்கல அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. இப்போது அண்ணன் வந்து அழகாக படிக்க வச்சுட்டாங்க, ரெண்டு பசங்களை படிக்க வச்சுட்டாங்க. இப்போ அவளோட ஆம்பிஷனுக்கும் அவர் வந்து துணையாக இருந்தார். அவள் ஒரு ஆக்டர்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனுக்கு துணை இருந்து இப்போ அவள் நடிக்கிறா. ஸோ அது அது அந்த அது ஹீரோயினாக அவள் வெளியில் வர்றத அவர் பார்க்க முடியல. ஏன்னா அவரும் வந்து அவரோட இது அங்கீகரிக்கப்படலைன்றது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. அட்லீஸ்ட் அவள் ஒரு அங்கீகாரம் பெறறதையாச்சும் அவர் பார்ப்பாரு அப்படின்னும் போது, அது இல்லைன்னும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க சொன்னீங்க சதிலீலாவதியில கூட அவர் கூட அவர் நடிக்கிறத பாத்திருக்கீங்க. அவர் கூட நீங்க அப்ப அங்க நடிக்கும் பொழுது அந்த ஸ்பாட்ல எல்லாம் அவர் எப்படி இருப்பாரு, அந்த நாட்கள் ஞாபகம் இருக்கா? எப்பவுமே நேத்ரானன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாரு. நீங்க பாருங்களேன், எல்லாருமே ஒதுக்கின அந்த நேரத்துல கூட அவர் என்ன ஒதுக்கவே இல்லை. அவ்வளவு ஒரு மோட்டிவேஷனா நான் தான் சொல்றேன், அவர் அந்த சன்னியாசம் அப்ப அந்த வாய்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா, சன்னியாசம் எடுத்ததை அவர் பேசி ஒரு வாய்ஸ் கேட்டீங்கன்னா நீங்க நினைப்பீங்க, இந்த அண்ணன் சொல்கிற அந்த வார்த்தைக்கு நான் இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கான காரணமே என்னென்னா, இந்த மாதிரி மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க, அந்த மனிதத்துவம் மனிதம் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் நாங்கள் நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தானே. ஃபோனில் கூட அண்ணன் கேட்பாங்க, எப்படி என்ன பண்ண ஏது பண்ண எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே கேட்பாங்க. அப்புறம் நான் என்னை வெளிப்படுத்தினப்ப என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் அண்ணனுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் பேசிகிட்டு இருந்தோமே தவிர நான் என்னை வெளிப்படுத்தினோடனே நான் என்ன நினச்சேன்னா, இவர் கால் பண்ணுறாரு இதோடு பேச மாட்டார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் ஃபோன் பண்ணி, நீ ஏன் இவ்வளோ நாள் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, இவ்வளவும் நீ மனசில் வச்சுட்டு தான் எல்லாமே இது பண்ணியா, ஏன் நீ ஷேர் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் வந்த தம்பி அந்த இன்னும் நல்லா பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இந்த சன்னியாசம் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் அந்த அன்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது இன்னும் இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு சுமதி ஸ்ரீயம்மா நேத்தனன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த உறவு தொடர்ந்து, இப்போ அது இல்லைன்னு போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நமக்கு பேசுறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவு நம்ம வாழ்க்கையில், நிறைய பேர் நமக்கு கிடையாது. ரொம்ப இருந்த அந்த ஒரு சில பேர்லேயும் அது குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னும் போது அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இப்போ நேத்ரன் அவர்களோட மறைவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஒரு நண்பரை இழந்திருக்கிறீங்க, அது எவ்வளோ எமோஷனலாக இருக்கும் உங்களுக்கு? நண்பர்ன்றதை விட அண்ணன், அண்ணன்ற அந்த ஸ்தானத்தில் தான் இருந்தாங்க. எனக்கு வருத்தமே என்னன்னா, என்னால் போய் அந்த இடத்துல நிற்க முடியல, அவங்களோட இருக்க முடியல, அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த கூட இருக்கணும். ஏன்னா என்னுடைய எல்லா வழி மிகுந்த தருணங்கள்லையும் என்னை நேரில் பார்க்க முடியாட்டாலும் என்னோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாட்ட ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ என்னோட இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட டச்சில் இருந்தவருக்கு அந்த கடைசி தருணங்களில் என்னால் போய் இருக்க முடியல அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது ஒரு மனுஷன் எப்போ சிவமாகிறான் அப்படின்னா, அவன் சவமாகும் போது சிவமாகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் வந்து அந்த உயர்ந்த ஒரு இடத்த அடைஞ்சிட்டாரு. இப்போ இந்த தருணத்தில் என்னால் வந்து அங்கே போய் அவர் கூட இருக்க முடியலன்ற வருத்தம் எனக்கு கண்டிப்பாக, அதுதான் எனக்கு ராத்திரியிலேருந்து அதனால்தான் நான் சொன்னேன், எனக்கு அந்த முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னப்ப அப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், என்னால் போய் பார்த்துருக்க முடியாது,
என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. நான் அதை உங்களுக்கும் காமிச்சேன், அக்காவுக்கும் காமிச்சேன் அந்த ஃபோட்டோவை, என்னால் அதை பார்க்க முடியல. அதனால் போகாமல் இருந்ததே நல்லது தான் அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு. உங்களோட துணை அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும்னு சொல்லி சொல்கிறீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு. இந்த தருணத்தில் அவங்களோட மனைவிக்காக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் நேரில் பார்க்கும்போதே நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்களாம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஒரு அப்பான்ற ஒரு உறவு அந்த இடத்துல இல்லைன்னும் போது கண்டிப்பாக அது அந்த பக்குவ அந்த வயசு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம ஒரு சந்நியாசம் எடுத்து நாம் எல்லாத்தையும் கடந்து வந்தோன்னும் போதே அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே நம்ம மனசு வந்து டக்குன்னு ஒரு ஒரு நிமிஷத்தில் என்னால் வந்து அதை தாங்க முடியலன்னும் போது கூடவே இருந்தவங்களுடைய அது வந்து கண்டிப்பாக வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நான் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனையாக முன்வைக்கிறேன், அவங்களுக்கு இது ஏற்றுக்கக்கூடிய அந்த மன வலிமையும் அந்த பக்குவத்தையும் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு இறைவன் தான் பாதுகாப்பு, அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் இருந்து அமைச்சு கொடுக்க வேண்டியதை அதை இறைவன் அமைச்சு கொடுக்கணும், அதுதான் என்னோட பிரார்த்தனை. அவர் உங்ககிட்ட பேசும்போது அவரோட ஆசை ஏதோ சொல்லியிருக்காரா? கடைசி ஆசை நிறைவேற்ற முடியாமல் வந்து அவர் என்னன்னா, அண்ணனுக்கு ஒரு வருத்தம் இருந்தது, அவருக்கான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கப்படலை, அவர் நடிக்கிறதுக்கான அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்படலை அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து கண்டிப்பாக இருந்தது. இன்னைக்கு வந்து 1000 பேர் 1000 பேசலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் அவர் இருக்கும்போது அந்த மாதிரியான நடிகருங்களை ஒருத்தர் இருக்கும்போதே அவங்களை கொண்டாடிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது, எந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் எந்த நேரத்தில் முடியும் அப்படின்றது தெரியாது. ஒருத்தரை கொண்டாடணும், அன்பு செலுத்தணும் அப்படின்னும் போது அந்த நிமிஷமே நம்ம செலுத்திடணும். அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கான அங்கீகாரத்தை அவங்களுக்கான எல்லாத்தையும் கொடுத்துடணும். போனதுக்கப்புறம் நீங்கள் பேசி போனதுக்கப்புறம் அதை நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், பண்ண இல்லாத போது நான் பேசி நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இன்டர்வியூவில் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த முழுக்க முழுக்க இந்த இன்டர்வியூக்கான நோக்கம் என்னால் அங்கே போய் அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்த முடியல, அதுதான். ஸோ அவர் இருக்கும்போது அவருக்கான எந்த இதுவும் இல்லாத போது இப்போது ஒன்றுமே இல்லை, பட் ஆனால் அவருக்கான இது கிடைச்சிருக்கணுன்றது எனக்கு மனசில் இருந்தது. அந்த அங்கீகாரம் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் இன்டர்வியூ கேட்ட உடனே வந்து எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு, இந்த ஒரு நேரத்தில் எவ்வளோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு எங்களுக்கு புரியுது. அந்த தருணத்துலேயும் நாங்கள் கேட்டோன்னே கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி.